Hi friends, welcome to Karthik Study Center. இங்க நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா the part 6 video of time and world. Time and world related நம்ம இது வரைக்கும் 5 part videos போட்டுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்க போற சம்சம் ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். வாங்க பாக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் 45 man completed work in 16 days. 6 days after they started working, 30 more men joined them. How many days will they now take to complete the remaining work? அதாவது தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. 45 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 16 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். 6 நாட்கள் வேலைக்கு பிறகு மேலும் 30 ஆண்கள் அந்த வேலையை சேர்கிறார்கள். அப்படி என்றால் மீதம் உள்ள வேலை முடிக்க எத்தனை நாட்கள் எடுக்கும் அப்படின்றத க்வெஸ்சன். சரி வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு தனிநபர் கொடுத்துருவாங்க, ஏன்றவர் ஒரு வேலையை முடிக்க வரனால், பீன்றவர் ஒரு வேலையை முடிக்க வரனால்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி கான்செப்ட் சிம்பிளாக பார்த்துருப்போம். இப்போ பாருங்க, 45 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்றாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாடல் அம்சம் இது. ஓகேவா? ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 45 மென் ஒரு வருக்கு முடிக்க 16 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா ஒன் டேக்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த 45 பேருமே ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 1 டேக்கு 1/16. ஓகேவா? இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அப்புறம் ஒரு மென் ஒரு நாளைக்கு, அது நமக்கு வேணும்ல. அப்போ ஒரு மென் ஒரு நாளைக்குன்னா இந்த 1/16, இந்த 45 ஆனது கீழே போயிடும். 45 × 1/16. ஓகேவா? அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார்னா 1/16 × 45. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 45 6 2 70 45 12 7 720. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 1/720 ஒர்க்கு தான் செய்ய முடியும். அப்படி செஞ்சாங்கன்னா தான் 45 ஒரு நாளைக்கு 1/16, அந்த 45 16 நாள் அந்த வேலையை முடிக்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலையை செய்யும் போது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 6 நாளைக்கு 45 பேரே தான் செய்யறாங்க. ஸோ அப்போ அந்த இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 45 பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 1/16. அப்போ 6 நாளைக்கு 6/16. ஸோ 45 மென் 45 மென் வந்து 6 டேஸ்க்கு. அப்போ அந்த எண்ணிக்கையில் மாற்றம் வரல. 45 மென் 6 டேஸ் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும்? 6 × 1/16. 45 மென்னோட 1 டே ஒர்க் 1/16னா, 45 மென்னோட 6 டே ஒர்க் 6 × 1/16. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3/8 ஒர்க். ஸோ ஆல்ரெடி 3/8 ஒர்க் வந்து முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து எண்ணிக்கையில் எந்த மாற்றம் இல்லை, அதே 45 பேர் தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் 30 பேர் புதுசாக சேர்றாங்கன்றாங்க, அந்த 6 நாள் கழிச்சு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட்டு 6 டேஸ்க்கு இது 3/8 ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்புறமா எத்தனை பேர் சேர்றாங்க? 30 மெம்பர் சேர்றாங்களா? ஸோ அப்போ அதுக்கு எப்படி போடணும்னா, 75 மென் வந்துடுறாங்க. ஓகேவா? 75 மென் வந்துடுறாங்க. அவங்க ஏன்னா அந்த 45 பிளஸ் ஆல்ரெடி இருக்கிற 45 + 30, 75 மென் வந்துடுறாங்க. மொத்தம் 75 பேர் ஆயிடுறாங்க. ஒரு ஆளுடைய ஒரு நாள் ஒர்க் என்னன்னு பார்த்தோம், 1/720. அப்போ 75 ஆட்களுடைய ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ இருக்கும் அதை கண்டுபிடிங்க. 75 × 720. ஓகேவா? இதை 5 கேன்சல் பண்ணுங்க. 515 இதையும் 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 144. இது திருப்பி அடிச்சிங்கன்னா 3 × 3 = 15 = 48. 75 ஆட்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5/48 ஒர்க் வந்து முடிக்கலாம். ஓகேவா? 75 ஆட்கள் ஒரு நாளைக்கு 5/48 ஒர்க் முடிக்கலாம். இப்ப 75 ஆட்கள் வந்து இன்னும் எத்தனை நாள் அந்த ரிமைனிங் வேலை முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. ஆல்ரெடி 3/8 ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ ரிமைனிங் இன்னும் எவ்வளவு ஒர்க் இருக்கும்? மீதமுள்ள வேலை ரிமைனிங் ஒர்க் 5/8 இருக்கும். இந்த 5/8 தான் இந்த 75 பேர் செய்ய போறாங்க. அப்போ 75 பேர் வந்து ஒரு நாளைக்கு 5/8 ஒர்க் செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் வந்து இந்த 5/8 ஒர்க் முடிக்கலாம்? ஒரு நாளைக்கு 5/48 ஒர்க் முடிக்கிறாங்கன்னு பார்த்தோமா,
அப்ப ஒரு நாளைக்கு 5 பை 48 வொர்க் செய்றாங்கனா எத்தனை நாள் 5 பை 48 வொர்க் முடிக்க முடியும் அவ்வளவு சோ 5 பை 8 இன்டு 48 பை 5 8 1 சார் 8 5 பை ஆச்சுலாம் சோ மீதம் இருக்கும் வேலை முடிக்க 6 நாட்கள் தான் ஆகும் சோ क्वेश्चन நல்லா பாருங்க how many days will they now take to complete the remaining work மீதம் உள்ள வேலை முடிக்கிறது மட்டும் எத்தனை நாள் ஆகும் கேக்குறாங்க மீதம் உள்ள வேலை 5 பை 48 5 பை 8 அதை முடிக்கிறதுக்கு 6 நாட்கள் ஆகும் சோ இவ்வளவுதான் ஆன்சர் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கேக்கல மீதம் உள்ள வேலை முடிக்கிறது மட்டும் கேக்குறாங்க சோ xன்றது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 6 டேஸ் இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் புரியுதா சோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் Next question paranga 9 children can complete a work in 360 days 18 men can complete the same work in 72 days and 12 men can complete a work in 162 days in how many days 4 men 12 women and 10 children together complete the work okay va 9 kulandhaigal oru velaiyai mudipadharku 360 naatkal eduthukolgirargal 18 aangal ஒரு வேலையை முடிப்பதற்கு அதே வேலையை முடிப்பதற்கு 72 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் மற்றும் 12 பெண்கள் அந்த வேலையை முடிப்பதற்கு 162 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே 4 ஆண்கள் 12 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள் இதான் क्वेश्चन ஓகேவா சோ இவ்ளோ டேட்டா இருக்குன்னு பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டானா டென்ஷன் ஆகலாம் क्वेश्चन சிம்பிள் தான் ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்க சோ 9 children வந்து ஒரு நாள் 360 டேஸ் ஒரு நாள் முடிப்பாங்களா ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க 9 children அந்த வர்க்க முடிக்க 360 டேஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிக்கோ அடுத்து 18 men அதே வர்க்க முடிக்க 72 டேஸ் ஆகும் ஓகேவா அடுத்து 12 women இவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் 162 டேஸ் ஆகும் ஓகேவா இவங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா பர் டே ஒரு சில்ட்ரன் உட எஃபிஷியன்சி என்ன ஒரு மென் உட எஃபிஷியன்சி என்ன ஒரு உமன் உட எஃபிஷியன்சி என்ன முதல்ல கண்டுபிடிக்கும் ஓகேவா ஸோ இப்போ அப்படின்னா என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு சில்ட்ரனோட எஃபிஷியன்சினா டோட்டலாக 360 டேஸ்னா ஒரு நாளைக்கு 1/360 அப்போ 9 சில்ட்ரன்னா 360/9 வருமா எவ்வளோதான் 9 × 360 ஓகேவா டோட்டல் 360 டேஸ்னா ஒரு நாளைக்கு 1/360 வரும் ஒரு சில்ட்ரன் வேணும்னா அந்த 9ன்றது இங்கே வந்துடும் அதனால தான் இது போட்டிருக்கு ஓகேவா அதே மாதிரி மென் ஒரு நாளைக்கு 1/72னா 18 மென்ன்றது அதே மாதிரி வரும் ஸோ 18 × 72 இது ஒரு மேனோட எஃபிஷியன்சி அதே மாதிரி உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/62 × 12 ஓகேவா இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோம் என்ன கேட்குறாங்க 4 மென் 12 உமன் 10 சில்ட்ரன் ஒன்று சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு இருக்கேங்க ஸோ இப்போ ஒரு சில்ட்ரனுக்கு நமக்கு தெரியும் இப்போ எத்தனை சில்ட்ரன் 10 சில்ட்ரன் கேட்குறாங்களா இன்ட்டு 10 போட்டுக்கோங்க 12 உமன் கேட்குறாங்களா மேலே இன்ட்டு 12 போட்டுக்கோங்க இங்கே 4 மென் கேட்குறாங்களா இன்ட்டு 4 போட்டுக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ நாள் இந்த வேலை முடிஞ்சுன்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் 4 மென் கேட்குறாங்களா ஒரு மென் வந்து 1/18 × 24னா 4 மென் 12 உமன் 10 சில்ட்ரன் ஓகேவா இதுதானே 4 மென்னா 4 × 18/72 பிளஸ் 12 × உமன் எவ்வளோ 1/162 × 12 பிளஸ் 10 சில்ட்ரனா 10 × 9 × 360 எவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ 4 இதால் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 18 வரும் இங்கே இருக்கிற 12 கேன்சல் ஆகும் இந்த 0க்கு இந்த 0 போயிடும் ஓகே இது எல்லாமே ஈஸியாக போட்டுருக்கலாமா இப்போ அடுத்தது இந்த டேட்டாஸ்லாம் இப்போ நினச்சிட்டு ரிமைனிங் போடுறேன் இப்போ 18 × 18 ஸ்கொயர் என்ன 324 162 × 1 தான் இருக்குது கீழே 1/162 அதே மாதிரி 36 × 9 36 × 9 என்ன வரும் 54 27 32 1/324 ஓகேவா
एक्साम टाइप रोम्ब रोम्ब इंपॉर्टेंट।